ගරු රිෂාඩ් බදුරුදීන් මන්තුම ඔබතුමාට විනාඩි 8ක් කාලයක් ලැබෙනවා. ඕකේ. බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. සභාවේ තලමේ දාංගෙන්ද උරුපිනර් අවර්ගලේ. இந்த இன்றைய தினம் பாலஸ்தீன் ஸ்ரீலங்கா பாராளுமன்ற நட்புறவு சங்கம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானுடைய செயலாளர் பதவி வெற்றிடமாகியதால் இன்று கூடி எங்களுடைய கௌரவ டிலான் பெரேரா அவர்கள் அதனுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் பாலஸ்தீனத்திலே இஸ்ரேலுடைய அராஜகம் அநியாயம் கொலை அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த அநியாயத்துக்கு எதிராக நான் நினைக்கின்றேன் கௌரவ டிலான் பெரேரா அவருடைய இந்த பதவி நூடாக நாட்டிலே பல நல்ல நடவடிக்கைகளை முன்னெடுத்து அந்த காசாவிலே பலஸ்தீனத்திலே அந்த மக்களுக்கு நிம்மதி கிடைக்க அவர் அது ஒரு தனி நாடாக அங்கீகரிக்க அவர் உழைப்பார் என்று எதிர்பார்க்கின்றேன் அதே போல இன்று வீதி அதாவது ஊடகம் சம்பந்தப்பட்ட அமைச்சுடைய விவாதமும் அதே போல விமான சேவைகள் ஷிப்பிங் போன்ற அமைச்சுடைய விவாதமும் இருப்பதனால் குறிப்பாக புத்தள மாவட்டத்திலே பல பாலங்கள் அல் ஜித்தா என்ற ஒரு கிராமத்திலே ரத்மல்யா என்ற கிராமத்திலே ரெண்டு பாலங்களை உடைத்து மூணு வருடங்களாக அந்த மக்கள் போக முடியாமல் வயோதிபர்கள் நடக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள் அந்த ரெண்டு பாலங்களையும் அவசரமாக அதையோட இன்னும் இவ்வாறு இங்கெல்லாம் பாலங்களை அரைகுறையாக கட்டி இடையிலே நிற்கின்றதோ அவற்றை அவசரமாக கட்டி கொடுக்குமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போல முசலி பிரதேசத்திலே அலக்கட்டு என்ற ஒரு புதிய மீள்குடியேற்ற கிராமம் அந்த மீள்குடியேற்ற கிராமத்திலே மகே காத்தாமி பஸ்வம் தோத்துறது ගරු සභාපතිතුමනි විශේෂයෙන්ම රවුෆ් හකීම් මැතිතුමත් අපේ හිතවත් රිෂාඩ් බදුදීන් මැතිතුමත් දෙදෙනාම මේ මාර්ග පිළිබඳව කතා කරන අද මාර්ග අමාත්‍යාංශයේ සාකච්ඡාවට බඳුන්නේ නැහැ. ඩබල් බන්දුල ගුණවර්ධන නේද එමැති. එතුමා තමයි මේකටත් එමැති නිසා අපි හිතුවා එතුමා මෙතන වාඩි වෙලා ඉදී කියලා තමයි හිතාගෙන අපි කතා කරන්නේ. මම හිතන්නේ කාමරය හරි ඉඳලා ආගෙන ඉදී කියලා. ඔව් මගේ වෙලාව නම් අඩු කරන්න එපා කරුණා කරලා ඔව් එමත්තුමගේ එම අද ඒ વિશે කතා කරන්න නැහැ ඔබතුමාට ඕන දෙයක් කියන්න පුළුවන් මම මේ දැනුවත් කරේ මොකද රවුෆ් අසීම එතුමාත් මාර්ග පිළිබඳ විශාල විස්තරයක් කරා ඔබතුමාත් දැන් කරනවා බන්දුල ගුණවර්ධන එමත්තුමා මද ජන මාධ්‍ය අමාත්‍යාංශය තමයි කන මේට කලින් මහා මාර්ග අමාත්‍යාංශ විවාදයට ගත්තා එnga එනවේ ගෞරව මගේ சாந்த பண்டார கௌரவ நியோஜியம ராஜ்ய அமைத்தி ஒபத்துமா அதால் எமத்திவரையாட்ட மேவா நோட் கரகன ஏட்ட உதவு வசம் மிக லபா தண்ணி கிளை இல்லி மக்கரன் ஒபத்துமாட்ட ஏவிலாவ அப்படி கதா கண்ட பெரிய நிசானே அப்படி தென் கதா கரண்ணி எனவே மன்னார் புத்தளம் பாதை அது சம்பந்தமாக பலமுறை நாங்கள் பேசியிருக்கின்றோம் அதை திறந்து அதை செப்பனிட்டு கொடுக்குமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போல முசலி அலக்கட்டு என்ற அந்த பிரதேசத்திலே உள்ள பாதைகள் பாலங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு 100,000 கிலோமீட்டர் பாதை இந்த நாட்டிலே வந்த பொழுதும் அந்த பகுதிகளுக்காக 1 கிலோமீட்டர் கூட இன்னும் வேலைகள் நடந்து முடிந்ததாக நான் அறியவில்லை எனவே அவசரமாக அதையும் கவனத்தில் கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போல அக்குரணையிலே பெரிய வெள்ளம் வந்து அந்த மக்கள் அந்த வியாபாரிகள் பெரிய பெரிய கஷ்டத்தில் இருக்கிறார்கள் 300 கோடி ரூபாய் மேலதிகமாகத்தான் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது கடந்த வருடம் 120 கோடி ரூபாய்க்கு மேலே நஷ்டம் ஏற்பட்டது எனவே தொடர்ந்து இதை பார்த்து கொண்டு போய் ஃபோட்டோ பிடித்து போடாமல் ஒரு நிரந்தர வேலை திட்டத்தை செய்து இவ்வாறான வெள்ளம் இனிமேல் வராமல் தடை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அதுக்கு தேவையான வெளிநாட்டு உதவிகளை பெற்று செய்யுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போல எங்களுடைய கௌரவ அமைச்சர் நிமால் சிறிபால அடி சில்வா அவர்கள் தலமன்னார் ராமேஸ்வரம் பாதை அதாவது ஃபெரி சேவிஸை ஆரம்பிப்பதாக அண்மையில் இந்த பாராளுமன்றத்தில் சொன்னார் இந்த வருஷம் ஒரு 600 மில்லியன் ரூபாய் அந்த அதாவது டெர்மினல் துறைமுகத்தில் அந்த பகுதியை ரிப்பேர் பண்ணுவதற்காக ஒதுக்குவதாக சொன்னார் நான் அவரிடத்தில் எதிர்பார்க்கிறேன் அவசரமாக அதை செய்து ராமேஸ்வரம் தலைமன்னார் ஃபெரி சேவிஸ் ஆரம்பிக்கப்பட்டால் மன்னார் மட்டுமல்ல நமது நாடும் இதனால் பெரிய அபிவிருத்தி அடையும் ஆனால் நீங்கள் வேறு வேறு கப்பல் சேவைகளை ஆரம்பித்து இடைநடுவிலை நிறுத்துகிறீர்கள் ஆனால் தலைமன்னார் ராமேஸ்வர கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் ஒரு பாரிய நீண்ட கால திட்டமாக அது அந்த இந்த ரெண்டு நாட்டுக்கும் பாரிய உதவியாக அமையும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போலதான் ஒலுவில் ஹாபர் சம்பந்தமாக கௌரவ அமைச்சர் அவர்களை நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் அன்று மர்ஹூம் அவர் ஒரு நல்ல எண்ணத்தோடு அவருடைய காலத்தில் அதை ஆரம்பித்தாலும் இன்று அதற்கு பின்னால் இருந்த அமைச்சர்கள் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை சந்தர்ப்பங்களை அந்த நாள் இன்று அந்த ஹாபர் ஒலுவில் மக்களுக்கு மட்டுமல்ல அட்டாளைச்சேனை பாலமுனை சாஞ்சமரது கல்முனை அதே போல நிந்தவூர் உட்பட அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மீனவர்கள் எல்லாம் பெரிதாக பாதிக்கப்பட்டு அந்த ஊர் எல்லைக்குள்ளே தண்ணீர் வந்து இன்று அவர்களுடைய வீடுகள்
கூட அழியக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஒரு பெரிய வெளிநாட்டு நிறுவனத்துடைய ஒரு இதிலே எக்ஸ்பர்ட் நிறுவனங்களை கொண்டு வந்து அது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பின் ஊடாக அந்த துறைமுகத்தை பயன்படுத்தி நாட்டுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக அந்த பிரதேச மக்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக ஆக்க நடவடிக்கை எடுக்குமாறு அன்புடன் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போலதான் மன்னாரிலே அதானி அவர்களுடைய நிறுவனத்தினால் 500 அதாவது மில்லியன் டாலர் ப்ரொஜெக்ட் வருவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். நல்ல ப்ரொஜெக்டில் வருவதை நாங்கள் எதிர்க்கின்றவர்கள் அல்ல. ஆனால் மன்னார் ஐலண்ட் என்பது ஒரு இன்டர்நேஷனல் ஐலண்ட். எனவே முற்று முழுதாக ஒரு சுற்றுலாத்துறைக்காக அதாவது ராவன் வந்த வரலாறுகள் கொண்ட ஆதம் நபி வந்த வரலாறு கொண்ட அந்த பிரதேசம் அந்த பாதை. எனவே இதெல்லாம் இருக்கின்ற அந்த பாதை முற்று முழுதாக இன்று இவ்வாறான ஒரு ப்ரொஜெக்டுக்காக ஒதுக்கப்படுகிறது. அதுக்குள்ள இன்னொரு பெரிய அநியாயம் என்னவென்றால் அந்த காணிகள் அத்தனையும் பிரைவேட் மக்களுடைய காணிகள், பிரைவேட் காணிகள். அதை அரசாங்கம் சண்டித்தனமாக அபகரித்து அந்த மக்களுக்கு ஒரு சாதாரண விலையை கொடுத்து அதானியிடத்தில் அரசாங்கம் ஒரு விலையை வைக்கிறது. ஏன் இவ்வாறான ஒரு அநியாயத்தை செய்கிறீர்கள்? நாங்கள் கேட்கிறோம், அந்த பிரைவேட் காணி அதானி குழுமம் என்பது இந்திய அரசாங்கம் அல்ல, அவர்களும் ஒரு பிரைவேட் நிறுவனம். எனவே அவர்களையும் அந்த மக்களையும் பேசி அந்த மக்களுடைய காணிகளை ஒரு நல்ல விலை கொடுத்து அந்த மக்களுக்கு அந்த விலை அந்த கிடைப்பதற்கு ஏற்பாடுகளை செய்யுமாறு கௌரவ அமைச்சர் அவர்களிடத்தில் நான் வேண்டுகோள் மீடியா துறை அதாவது நஷ்டத்தை அதாவது ரூபவாணியாக இருக்கலாம் அல்லது லேக் ஹவுஸாக இருக்கலாம் அல்லது எஸ்எல்பிசியாக இருக்கலாம் ஐடிஎனாக இருக்கலாம் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு துறையாக மாற்றியிருக்கிறீர்கள். வந்த அமைச்சர்கள் எல்லாம் தகுதி இல்லாதவர்களை அந்த நிறுவனங்களிலே சேர்மன்களாக எக்ஸிகியூட்டிவ் டிரெக்டர்களாக அதே போல நியூஸ் ஹெட்களாக தங்களுடைய வாசிக்கு ஏற்ற முறையிலே அரசாங்கத்தின் வாசிக்கு ஏற்படுத்த முறையிலே அந்த ஊடகங்களை பயன்படுத்தி அதனுடைய விளைவு இன்று நஷ்டம் ஏற்படுத்திய ஒரு நிறுவனமாக மூட வேண்டிய ஒரு நிறுவனமாக மக்கள் பணத்தை ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகின்ற நிறுவனமாக அந்த ஊடக நிறுவனங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே தயவு செய்து இனியாவது ஒரு 10 வருட வேலை திட்டத்தை முன்னெடுத்து அமைச்சர்கள் மாறலாம், ஆனால் கொள்கை மாறாத முறையான ஒரு திட்டத்தை ஊடக கொள்கைக்கு ஏற்படுத்தி இந்த நிறுவனங்களை காப்பாற்றுங்கள் என்று நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போலதான் எங்களுடைய அமைச்சருக்கு கீழே வருகின்ற ஏவியேஷன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஏவியேஷன் தொடர்ந்து நஷ்டத்திலே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இருக்கிறது. ஏன் இருக்கிறது? ஏன் தகுதியானவர்கள் இல்லையா அல்லது பிளேன்களை வாங்குகின்ற ஏன் உலக நாடுகளிலே கட்டார் ஏர்வேஸால் லாபத்தை மீட்ட முடியுமா இருந்தால் எமிரேட்ஸால் லாபத்தை மீட்ட முடியுமா இருந்தால் தற்பொழுது ஃபிட்ஸியர் லைன் என்ற ஸ்ரீலங்கன் பிரைவேட் கம்பெனி வந்து அதை அவசாங்கிறார்கள். ஏன் எங்களுடைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸால் லாபம் மீட்ட முடியாது? டிக்கெட்டை நான் அடிக்கடி பயணம் செய்கின்ற பொழுது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸிலே தான் நான் போவது வழக்கம். அப்படி பார்க்கின்ற பொழுது ஏனைய ஏர்லைன்ஸோடு ஒப்பிடுகின்ற பொழுது டிக்கெட்டும் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் டிக்கெட். ஆனால் எங்கோ ஒரு அநீதி நடக்கிறது, அதை தடுத்து நிறுத்துங்கள். இந்த அநீதி நாகல் ஊடாக நாட்டில் உள்ள மக்கள் கடனாளியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மீலங்கர் சஞ்சீவ்.